SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்றால் ஆயுள் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம். டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் மதுகுடிப்போர் கள்ளச்சாராயத்தை நோக்கிச் செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளை தூக்கில் போடும் அளவுக்கு கூட சட்டம் இயற்றலாம் என்றும் கருத்து. 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த தடையாக உள்ள அம்சங்களை தளர்த்த வகை செய்யும் சட்ட மசோதா நிறைவேற்றம். மக்கள் தொகை 3 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும் ஆண்டு வருமானம் 30 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாயாகவும் குறைத்து வழிவகை. ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பதவிக்காலம் நீட்டிப்பு. பதவி நீட்டிப்பு கிடைக்காதபடி நடவடிக்கை எடுக்க அமைச்சர் பொன்முடி உறுதியளித்த நிலையில் உத்தரவை வழங்கினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. சென்னையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் சிறுவன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. மருத்துவ பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னரே உண்மை தெரியவரும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. குஜராத் மற்றும் ஜார்க்கண்டில் கைது செய்யப்பட்டுள்ள 2 பேரிடம் தீவிர விசாரணை. முதுநிலை நீட் தேர்வுக்கான புதிய தேதி ஜூலை 2ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. நீட் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி குழப்பத்தை மட்டுமே உருவாக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இந்தியாவில் 80% கணித ஆசிரியர்களுக்கு அடிப்படை கேள்விகளுக்கு கூட பதில் தெரியவில்லை என புதிய ஆய்வில் தகவல். 4 நாடுகளில் 152க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தொழில்நுட்ப நிறுவனம் நடத்திய ஆய்வு அறிக்கை வெளியீடு. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்லப் போவது யார்? இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் திடீர் திருப்பம். ஜோ பைடனுக்கு பதில் ஒபாமா மனைவி மிச்சல் போட்டியிடக்கூடும் என தகவல்.